மாமன் மகளுக்கு சீட்டு கொடுத்த சீமான் என்னது மாமன் மகளுக்கு சீமான் சீட்டு கொடுத்தாரா எனது சீமான் தன்னோட மாமன் மகளுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரா பாத்தியா குடும்ப அரசியலா அப்ப எங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு உடனே திமுக காரவங்க கதற ஆரம்பிச்சிருவாங்க அவங்க கதறட்டும் சரி உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆமா திரு சீமான் தான் பெரிதும் நேசிக்கிற மதிக்கிற தன்னுடைய மாமாவின் மகளுக்கு தேர்தலில் நிற்பதற்காக வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மேடையிலையும் சீமான் பேசும்போது என்னுடைய தாய்மாமன் அப்படின்னு அவர் வேறு யாரும் இல்லை தமிழ் முழக்கம் சாகுல் அமிது அவர்கள்தான் அவருடைய புதல்வி சா பாத்திமா பர்கானா அவர்களுக்குத்தான் சீமான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் தமிழ் முழக்கம் சாகுல் அமிது அவர்கள் நம்முடன் இன்றைக்கு இல்லை என்பது உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்கும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு கட்சிக்கு பெரும் பணிகளை செய்தவர் பொருளாதார சிக்கலில் கட்சி இருந்தப்ப உதவியவர் சீமானுக்கு உயிராக நின்றவர் எத்தனையோ வாய்ப்புகள் அவருக்கு வந்தது எத்தனையோ பேர் அவருக்காக பேரம் பேசினார்கள் அவரால் என்றைக்கோ சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஆகியிருக்க முடியும் அவருடைய செல்வாக்குக்கு பணபலத்திற்கு அவருடைய திறனுக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி தன் மொழிக்காக தன் இனத்திற்காக நாம் தமிழராய் பயணித்தவர் நம்முடன் தான் மார்க்கத்தால் ஒரு இஸ்லாமியன் என்று இருந்தபோதும் அதை தாண்டி தான் மொழியால் தான் இனத்தால் ஒரு தமிழன் என்று வாழ்ந்து காட்டியவர் ஐயா சாகுல் அவர்கள் ஈழத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் குன்று குவிக்கப்பட்ட போது ரத்தம் துடித்து எழுந்தவர் பதறியவர் அதற்காக துணிந்து களத்தில் இறங்கி ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு போராடிய முழங்கிய மனிதர் ஐயா சாகுல் அமிது அவர்கள் அதற்காக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த கருணாநிதி அரசால் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்தால் பல நாட்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்த போது கூட நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் திரு சாகுல் ஹமீது அவர்களின் குடும்பத்தாரும் ஒரு நாளும் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை அவர் முழுமையாக நம்மை விட்டு பிரிந்து செல்வார் என்று இன்றைக்கு வந்து விடுவார் நாளை குணமாகி வந்து விடுவார் என்றுதான் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் அண்ணன் சீமான் உட்பட அனைவருமே எதிர்பார்க்காத விதமாக அவர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உறுதியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை ஒரு மாபெரும் வாக்கு வங்கியை நாம் தமிழர் கட்சி பெறும் ஒரு வளர்ச்சியடைந்த கட்சியாக தமிழகத்தின் மாற்று அரசியல் கட்சியாக உருவெடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட அந்த நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை அதனுடைய வெற்றியை பார்ப்பதற்கு அதற்காக உழைத்த பெரிதும் பங்காற்றிய ஐயா தமிழ் முழக்கம் சாகுல் அமைது அவர்கள் இல்லையே என்பது மிகப்பெரிய ஒரு மன வேதனையை தரக்கூடிய ஒரு செய்தி தன்னுடைய உடல் நலத்தை பார்க்காது தொடர்ந்து கட்சிக்காக உழைத்தவர் இன்றைக்கும் அவர் நாம் தமிழர் மேடைகளில் சீறுகின்ற புலியாய் அவர் முழங்கிய அந்த வார்த்தைகள் அவருடைய பேச்சுக்கள் இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் வளம் வருகிறது ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமான் அவர்களை மருமகனே மருமகனே என்று அன்பு ஒழுக அழைக்கக்கூடிய ஒரு அன்பு மாமனாக இருந்தவர் என் மருமகன் கிட்ட கூட நான் சொன்னேன் அரசியலுக்கு வான்னு முதல் அவன் மறுத்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க வேண்டாம் நம்ம போட்டிடுவோன்னே அவன் மறுத்துட்டான் அப்படின்னு செல்லமாக கடிந்து கொண்டவர் அப்படி ஆரம்பம் தொட்டு அண்ணனோடு பக்கபலமாக இருந்த ஒரு மாபெரும் ஆளுமை ஐயா திரு சாகுல் அமிது அவர்களின் புதல்வி பாத்திமா பர்கானா அவர்கள் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறார் திரு சாகுல் அமிது ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒட்டுமொத்த இருக்கிறோம் அவர் இருந்தால் எந்த ஒரு பங்களிப்பை கட்சியின் வளர்ச்சிக்கு செய்திருப்பாரோ அதே பங்களிப்பை அவருடைய மகள் பாத்திமா பர்கானா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நாம் ஒவ்வொருவருடைய கடமை சாகுலம் மீது ஐயா அவர்களுக்கு எப்படி துணை நின்றோமோ எப்படி உறுதுணையாக இருந்தோமோ அவரோடு எப்படி நாம் களத்தில் வேலை செய்தோமோ அதே போன்று சகோதரி பாத்திமா பர்ஹானா அவர்களுடனும் துணை நின்று அவரின் வெற்றிக்காக பாடுபடணும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரி பாத்திமா பர்ஹானா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவருக்கு பக்கபலமாக இருப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்